அவனோட முடிவுகளை பாகம் ஒண்ணுல காலியான வீட்டுக்குள்ள கிடந்த சடலத்தை பத்தின தகவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அந்த தகவலை அதை விசாரிக்கிறதுக்காக ரெண்டு காவல் அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு நபர் இருக்காரு, அவர் கூட பேசிக்கிட்டு ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள அந்த டெட் பாடி கிடக்கு. அது எப்படி கிடக்குன்னா, தலையில பாலித்தீன் கவர் சுத்தி இருக்கு, அப்படியே படுத்து கிடந்த மாதிரி இருக்கு. அதை சுத்தி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுத்தி வராரு, அதை ஆரஞ்சிட்டு இருந்தது. இதோட ஃபர்ஸ்ட் பாகம் முடிச்சிருந்தது. ரெண்டாவது பாகத்துல மீதி என்ன நடக்கு அப்படின்றத பாக்கலாம். கீழே கிடந்த அந்த உடம்பு ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காரு. அது என்னப்பா இப்படி செஞ்சிட்டான்னு சொல்கிற, ரெண்டாவது தற்கொலைன்னு வேற சொல்கிற, எப்படி சொல்கிற அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே அந்தாலும் சொல்கிறாரு, நைட்டு மழை நேரம், இவனை தவிர வேறு யாரும் கம்மூடுக்கில் வரல சார். ரொம்ப நேரமாக இவன் நைட் மட்டும் தான் வெளியே நிற்கி, வேறு யாருமே அந்த தெருக்குள்ளேயும் வரல, அதனால தான் நான் தற்கொலைன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டே அவர் பதில் தராரு. அவர் பதில் தந்து முடிக்கிற அந்த நேரத்தில் ரெண்டு போலீஸ்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டை சுற்றி ஒரு தடயம் கூட கிடைக்கல, கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படியே ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே முன்னாடி கடந்து ஒவ்வொரு அறையாக கடந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வீட்டோட வாசல் அடையும் போது கொலையோ தற்கொலையோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததுனால மனசுக்குள்ள ஒரு விரக்தி இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அப்படி காம்பவுண்டுக்குள்ளே தேங்கி இருந்த அந்த தண்ணியில் காலை வச்சு, எங்கே காலை தூக்குனா தண்ணி தன்னோட மேலே தெரிக்குமா அப்படின்னு காலை வச்சு தண்ணியை விட்டு எடுக்காமலே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நடந்து காரில் ஏறி உட்கார்ந்ததும் இன்ஸ்பெக்டர் எபன் மட்டும் கண்ணாடி ஜோடியாக அந்த வீட்டோட வாசலை பார்க்காரு. அந்த வீட்டோட வாசல் கதவு தானாகவே மூடுது, வீடு ரொம்ப இருட்டாக தெரியுது அவருக்கு. அந்த நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே முருகன் காரை எடுத்துகிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாரு. கார் அப்படியே தெருவை கடந்து மெயின் ரோட்டில் என்டர் ஆகி அந்த மழை பெய்கிற இரவில் சாலையில் சரசரன் சத்தத்தோட அந்த கார் போய்கிட்டே இருக்குது. அப்பவும் அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே முருகனை பார்க்காமலே ஒரு கேள்வி கேட்காரு இன்ஸ்பெக்டர் எமன், ஏன் முருகா உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்காரு. அப்படி கேட்கும்போது முருகனோட பதில் வேறு மாதிரி இருக்குது, ஆமாம் சார் ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு தடையுமே நமக்கு கிடைக்காட்டாலும் நம்ம மூணு பேரை தாண்டி இன்னொருத்தர் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் எமன் அப்படி தன்னோட நினைவுகளை பின்னோக்கி போகிறாரு. அதாவது ஃப்ளாஷ் ஆகி போகிறாரு. இப்போ தான் கார் வந்து அந்த வீட்டு வாசலில் நிற்குது. அப்படியே பேசிக்கிட்டே மூணு பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே கதவை திறந்து உள்ளே நுழையிற அந்த டைமில் இன்ஸ்பெக்டர் எபனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு கலரில் அடர்த்தியான ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைமில் அவர் திரும்பி அப்படியே மண்டையை லைட்டாக திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே வராரு. அதுலேயும் கவனமாக மற்ற ரெண்டு பேரும் தன்னை கவனிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மெதுவாக திரும்பியும் பார்க்காரு. ஆனால் எந்த ஒரு அடையாளமும் யாருமே நிற்கிற மாதிரி அவருக்கு தோணலை. சும்மா யாரோ நிற்கிற மாதிரி கடர்த்தியாக மட்டுமே தோண்டியிருக்க தவிர அங்கே உண்மையில் எந்த நபர்களுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியில் வர்ற அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு கண்ணுக்கு எந்த ஒரு உருவமும் தென்படலை. கடைசியாக காரில் ஏறி உட்கார்றாரு. காரில் ஏறி உட்காரும்போது அந்த கதவு தானாக மூடுது. சார் சார் அப்படின்னு சத்தம் கேட்கும்போது மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து மீண்டும் காருக்குள்ளே வராரு. அந்த நேரம் நான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன், காதில் விழுகலையா நீங்கள் ரோட்டையை ரொம்ப நேரம் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, நான் கேட்டதுக்கு பதில் தரல, அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு முருகன் வந்து பதில் தராரு. அப்படி எதுவும் எனக்கு தோணலை முருகா, நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிலேருந்து எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை, உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா அது நான் கவனிக்கலையே அப்படின்னு ஒரு பதிலை சொல்லி சமாளிச்சிடுறது தான் மனசில் உள்ளதை அப்படியே அழிச்சிக்கிட்டு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கார் கரெக்டாக இன்ஸ்பெக்டரோட வீட்டு வாசலில் வருது. அந்த நேரம் மழை லேசாக விட்டுருந்துச்சு. காரை விட்டு இறங்கின இன்ஸ்பெக்டர் இந்த பையனோட வீட்டுக்கு தகவல் கொடுத்துருங்க, நாளைக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு லேசாக தூரிக்கிட்டு இருந்த அந்த மழையை தன்னோட தலையில் நனையாமல் இருக்கிறதுக்கு பையனை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டே வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி போய் தன்னோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்கு திறந்தோடனே வீடு இருட்டாக இருக்குது. வெளிச்சத்தை போட்டுட்டு தன்னோட மனைவி எங்கே இருக்கா அப்படின்னு செவுத்தோரமாக தேடுறாரு. எதுக்காக செவுத்தோரமாக தேடுறாருன்னா, அன்றைக்கி அமாவாசை, அமாவாசை நாட்கள் எல்லாத்துலேயுமே அவரோட மனைவி வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்காக கரெக்டாக அந்த அமாவாசை டைம் அப்படின்றதுனால செவுத்தோரமாக எங்கேயாட்டு சாஞ்சி உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு முக்கில் தலைவிரி கோலத்தோடு அவர் மனைவி உட்காந்துருக்காங்க. அப்படியே மெதுவாக நடந்து அவரோட ஒய்ஃப்கிட்ட போய் என்னம்மா சாப்பிட்றியா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. கொஞ்ச நேரத்தில் தட்டில் சாப்பாடோட உள்ளே வந்தவர் மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பாடை ஊட்டிக்கிட்டு அவருக்கு நடந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஜீரணிக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும்போது ஒவ்வொரு டாக்டராக போய் பார்க்காங்க. எல்லா டாக்டருமே அவங்கக்கிட்ட இருந்த மாத்திரைகளை மட்டுமே அவங்க விற்கிற குறிக்கோள் இருந்தாங்க. தவிர அவர் மனைவியோட குறையை சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு டாக்டரும் முழு மனசோட வேலை செய்யலாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரே ஒரு பதிலை மட்டும் உண்மையாக சொன்னாங்க, அவங்க மனைவிக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, மனசில் தான் ஏதோ பிரச்சனை, அது என்னன்னு தெரில, அதை அப்படின்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி அவரோட உடம்பு பிரச்சனையை எந்த ஒரு டாக்டருமே குணப்படுத்தலை. திடீர்னு தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் ரிங் ஆன உடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து நிகழ்காலத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் எவன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. எதிர்மனையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தான் அழைச்சிருந்தாரு. அவர் கொஞ்சம் ஆர்வமான குரலில் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு, சார் ஒரு பிரச்சனை அப்படின்னு. என்ன முருகா ஒரு பிரச்சனைன்னு சொல்கிற, கூடவே ஆர்வமாக இருக்க என்னாச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் எவன் கேட்கும்போது,
அந்த பையனோட வீட்டில் அப்பா அக்கா ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ரெபன் கொஞ்சம் கூட பதட்டமோ ஆர்வமோ இல்லாமல் ஆக்சிடென்டான முருகா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் விழுந்துட்டாங்களா இல்லை யார் வண்டி மேலேயும் மோதிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் தான் ஆனால் வேறு வேறு இடத்துல அப்படின்னு சொன்ன அந்த பதில் இன்ஸ்பெக்டருக்குள்ளேயும் ஆர்வத்தை வரவழைச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு கிளம்புறாரு.